ஹலோ அண்ட் வெல்கம் டு திஸ் சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பேசிவ் வாய்ஸ்ல இருந்து எப்படி ஆக்டிவ் வாய்ஸ்க்கு வந்து மாத்துறது அப்படிங்கறது வந்து பார்க்க போறோம். ஏற்கனவே வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து எப்படி பேசிவ் வாய்ஸ்க்கு வந்து மாத்துறது அப்படின்னு வந்து பார்த்தாச்சு. இப்போ பேசிவ் வாய்ஸ்ல இருந்து எப்படி ஆக்டிவ் வாய்ஸ்க்கு மாத்துறது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகே, பேசிவ் வாய்ஸ்ல இருந்து ஆக்டிவ் வாய்ஸ்க்கு மாத்துறதுக்கு முன்னாடி கொடுத்திருக்கிற சென்டென்ஸ் வந்து பேசிவ் வாய்ஸ்ல தான் இருக்கா இல்ல ஆக்டிவ் வாய்ஸ்ல தான் இருக்கா கண்டுபிடிச்சாகணுமா? அதுக்கு என்ன பண்ணலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். பையிங்கிற ஒரு வேர்டு வந்து நம்ம இருக்குதான் பார்க்கணும். அப்படி பையிங்கிற வேர்டு வந்து இருந்துச்சு அப்படின்னாவே கொடுத்துருக்க சென்டென்ஸ் வந்து பேசிவ் வாய்ஸ்ல இருக்குது அப்படின்னு அர்த்தம். நம்ம அதை வந்து ஆக்டிவ்க்கு மாற்றணும். பாருங்க, இங்கே பையின் ஒரு வேர்டு, பையிங்கிற ஒரு வேர்டு இருக்குது. ஸோ இது வந்து பேசிவ் வாய்ஸ்ல இருக்குது, இதை நம்ம வந்து ஆக்டிவ் வாய்ஸுக்கு மாற்றணும். ஒன்றும் கிடையாது, உங்கள சப்ஜெக்ட் கோ பண்ணுற ஆப்ஜெக்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணாலே போதும். பிக்சர் இஸ் ட்ரான் பை ரவி. ஃபர்ஸ்ட் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சுக்கோம். ஆ பிக்சர், இந்த இடத்துல இது வந்து ஆப்ஜெக்டாக வரும். ஏன் ஆப்ஜெக்டாக வருது அப்படின்னு நான் சொல்கிறேன். இது வந்து ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கும்போது சப்ஜெக்ட் தான் வந்து சப்ஜெக்ட் பிகம்ஸ் த ஆப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் பிகம்ஸ் த சப்ஜெக்ட் நம்ம பார்த்துருப்போமா? ஸோ இது வந்து பேசிவ் வாய்ஸில் இருக்குது. ஆக்டிவ் வாய்ஸில் வந்து இந்த பிக்சருங்கிறது வந்து ஆப்ஜெக்டாக இருக்கும். அதைத்தான் வந்து நம்ம இங்கே என்ன கொண்டு வந்திருப்போம் அப்படின்னா சப்ஜெக்டாக கொண்டு வந்திருப்போம். ஸோ இது வந்து நம்ம ஆக்டிவ் வாய்ஸுக்கு மாத்திரங்கிறதுனால தான் நான் இங்கே ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி புரியுதோ ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்கள் இதை வந்து சப்ஜெக்ட்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அங்கே போகும்போது நீங்கள் ஆப்ஜெக்டாக கொண்டு வரணும், நீங்கள் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஏன் பிக்சருங்கிறது வந்து சப்ஜெக்ட், இஸ் ட்ரான்ங்கிறது வந்து வெர்ப், ரவிங்கிறது வந்து என்னதுன்னா ஆப்ஜெக்ட். ஓகே, இப்போ வந்து நான் இப்படி எழுதியிருக்கிறேன். நான் வந்து சப்ஜெக்ட் வெர்ப் அண்ட் ஆப்ஜெக்ட் ஃபார்மேட்லேயே வந்து எழுதியிருக்கிறேன். ஸோ இங்கே நீங்கள் ஆப்ஜெக்ட் தான் வந்து இங்கே சப்ஜெக்டாக வரும், நீங்கள் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. சரி, இப்போ மாற்றலாமா? ஆப்ஜெக்ட் பிகம்ஸ் த சப்ஜெக்ட்டுங்களா? ரவி. ஓகே, இப்போ இங்கே பாருங்க, இஸ்ங்கிறது வெர்ப் தான், ட்ரான்ங்கிறது வெர்ப் தான். இப்போ நம்ம ப்ரெசன்ட் டென்ஸுக்கு மாற்றணுமா? என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஷார்ட் கட் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த பையை வச்சு தான் நம்ம ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கா பேசிவ் வாய்ஸில் இருக்கான்னு கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த பையை வச்சு நம்ம பேசிவ் வாய்ஸில் இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு இது இனிமேல் தேவை கிடையாது, எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இப்போ இஸ்ட்ரானுங்கிற ரெண்டு வேர்ப் இருக்குது. இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எக்கா இருந்து கொண்டு நம்ம இந்த வேர்பை பார்த்து டென்ஸை டிசைட் பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னா, ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸில் இருக்கிற அந்த எட்டு டைப்லேயுமே, எட்டு டென்சஸ்லையுமே பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எல்லா இதுலேயுமே யூஸ் பண்ண போகிறது இந்த பி3 ஃபார்மேட் மட்டும்தான். அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு பக்கத்தில் இருக்கிற வேர்ப் பாரு, இஸ்ன்னு எழுதியிருக்கோமா, இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே இஸ்ங்கிறது என்ன டென்ஸ் இருக்கு? ப்ரெசன்ட் டென்ஸா? ஓகே, இப்போது இது ப்ரெசன்ட் டென்ஸுங்கிறதுனால இந்த ட்ரானோட ப்ரெசன்ட் டென்ஸ் என்னது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒன்றும் கிடையாது, ட்ரா தான். நல்லா பார்த்துக்கோங்க, இதை வச்சு நான் டென்ஸை டிசைட் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டேன். இங்கே வந்து பக்கத்தில் இருக்கிற வேர்ப் வச்சு தான் நம்ம டென்ஸை டிசைட் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இஸ்ங்கிறது என்னது? ப்ரெசன்ட் டென்ஸுங்களா? ஸோ இந்த வேர்போட ப்ரெசன்ட் டென்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், வேறு எதுவுமே கிடையாது. இந்த வேர்போட ப்ரெசன்ட் டென்ஸ் என்னதுன்னா ட்ரா, அவ்வளோதான். ஓகே, இங்கே ட்ரா நான் எழுதிக்கிறேன். ஆனால் பாருங்களே, இங்கே வந்து சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருக்குதா? சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்துச்சுனாவே நம்ம என்ன பண்ணுவோம், வேர்போட எஸ் ஆட் பண்ணுவோமா? அதே தான் நான் இங்கேயும் பண்ண போவேன். ரவி ட்ராஸ், அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட்டை அப்படி இங்கே கொண்டு வந்து எழுதிட்டா முடிஞ்சு போச்சு. ரவி ட்ராஸ் பிக்சர், அவ்வளோதாங்க. நம்ம பேசிவ்லேருந்து ஆக்டிவ்க்கு மாற்றியாச்சு. சரி, இப்போ இதை வந்து நம்ம ஆக்டிவ்ல இருக்க, இப்போ இது ஆக்டிவ்ல இருக்க, இதை இப்போ மறுபடியும் நம்ம பேசிவ் மாற்றி பார்ப்போம், ரெண்டு கரெக்டாக இருக்கான்ட்டு. ஓகே, ட்ராஸ்ங்கிறது வேர்ப், ஆ பிக்சருங்கிறது வந்து ஆப்ஜெக்ட். இப்போ பாருங்க, ஆப்ஜெக்ட் பிகம்ஸ் சப்ஜெக்டா? பிக்சர். ஓகே, இந்த இடத்துல சப்ஜெக்ட் வந்துருச்சு. ட்ராஸ், இது வந்து என்ன வேர்ப்னு பாருங்க, ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்பா? ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், is or are யூஸ் பண்ணணும். அண்ட் கொடுத்துருக்கிற வேர்போட பி3 ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணணுமா? drawn. ஓகே, ஸோ அடுத்து இங்கே இருக்கிற சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்டாக போகும்போது எப்படி போகும்? பை ரவி. ஸோ ஓகே, இது இப்போ மாற்றலாம். அ பிக்சர், இங்கே பாருங்கள், அ பிக்சருங்கிறது வந்து இங்கே சிங்குலர் சப்ஜெக்டாக, அதனால் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், இஸ் தான் யூஸ் பண்ணணும். அ பிக்சர் இஸ் drawn பை ரவி. ஸோ இந்த ரெண்டு சென்டென்ஸை பார்த்தீங்கன்னாவே மொரோவர் இந்த ரெண்டு சென்டென்ஸுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். அ சாங் இஸ் சங் பை ஷீலா. பை இருக்குது, ஸோ பேசிவ் வாய்ஸில் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஆக்டிவ்க்கு எழுதும்போது நமக்கு இந்த பை தேவை கிடையாது. இப்போ பாருங்கள், அ சாங்குங்கிறது வந்து இங்கே நான் சப்ஜெக்ட்னு எடுத்துக்கிறேன், நீங்கள் ஆப்ஜெக்ட்னு எடுத்துக்கிறதுனால நீங்கள் எடுத்துக்கலாம், அது உங்களோட கன்வீனியன்ட் தான். இஸ் சங்குங்கிறது வேர்ப், ஷீலாங்கிறது இங்கே ஆப்ஜெக்ட் வரும், இல்லை நீங்கள் சப்ஜெக்ட் நோட் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஆப்ஜெக்ட் பிகம்ஸ் சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்ட் பிகம்ஸ் ஆப்ஜெக்ட், அதை யூஸ் பண்ணி நம்ம மாற்றலாம், அவ்வளோதான். ஷீலா. ஓகே, இப்போ நான் என்ன சொல்லியிருக்கிறேன், கொடுத்துருக்கிற வேர்போட டென்ஸை டிசைட் பண்ணுறது
இந்த வேர்பை பார்த்து டிசைட் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கிறேனா, அவ்வளோதான். இப்போ இங்கே இசு கொடுத்துருக்காங்களா, இசுங்கிறது என்ன டென்ஸு, ப்ரெசன்ட் டென்ஸா. ஸோ இந்த 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 வேர்போட ப்ரெசன்ட் டென்ஸ் என்னது, சிங், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதை வச்சு டிசைட் பண்ணக்கூடாது, இந்த வேர்ப் வச்சு டிசைட் பண்ணக்கூடாது, இங்கே இருக்கிற வேர்ப் வச்சு தான் டிசைட் பண்ணணும். இங்கே வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப் இருக்குது, அதனால இந்த வேர்போட ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்மை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ஷீலா சிங். ஓகே, இந்த இடத்துல சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருக்குது, அதனால நம்ம வேர்ப் கூட என்ன ஆட் பண்ணணும், எஸ் ஆட் பண்ணணுமா, அவ்வளோதான், ஷீலா சிங்ஸ். இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து இங்கே அப்படியே இங்கே இருக்கிற சப்ஜெக்ட் ஒரு ஆப்ஜெக்ட் வாட் அவர் மேபி இந்த சைடு இங்கே வந்துருமா, அ சாங், ஷீலா சிங்ஸ் அ சாங். ஸோ இதை வந்து நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் வந்து மாற்றியாச்சு. ஸோ செக் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பேசிவ் வாய்ஸுக்கு மாற்றுறதுனால மாற்றிக்கலாம், அது உங்கள் விஷயம் தான், பாருங்கள். சரி, ஷீலா சிங்ஸ் அ சாங், ஷீலாங்கிறது சப்ஜெக்ட், சிங்ஸுங்கிறது வேர்ப், அ சாங்குங்கிறது என்னது ஆப்ஜெக்ட்டுங்களா, பார்க்கலாம். ஆப்ஜெக்ட் பிகம்ஸ் அ சப்ஜெக்ட்டுங்களா, அ சாங், இங்கே இதுதான் சப்ஜெக்ட். இங்கே சிங்ஸுங்கிற வேர்ப் பாருங்கள், ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்கா, ஆம், இஸ், ஆர், ஆர் ப்ளஸ் இந்த சிங்குங்கிற வேர்போட பி த்ரீ ப்ளஸ் சப்ஜெக்ட் பிகம்ஸ் த ஆப்ஜெக்ட்டுங்களா. ஸோ நார்மலாக போகாது, பை ஷீலா. சரி, இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணுவோம், அ சாங் சிங்குலர் சப்ஜெக்ட், அதனால நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா இஸ் யூஸ் பண்ணணும், இஸ். அடுத்து இந்த சிங்கோட வி த்ரீ ஃபார்ம் என்ன அப்படின்னா சங், அ சாங் இஸ் சங் பை ஷீலா, அவ்வளோதான். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும், பாருங்க, எ சாங் இஸ் சங் பை ஷீலா, அ சாங் இஸ் சங் பை ஷீலா, ரெண்டு சென்டென்ஸுமே ஒரே இதாக இருக்குங்களா, அவ்வளோதான். இப்போ பார்த்த ரெண்டு சென்டென்ஸஸுமே பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எப்படி பேசிவ் வாய்ஸ்லேருந்து ஆக்டிவ் வாய்ஸுக்கு வந்து மாற்றுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட ஃபீட்பேக்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.